அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்லைன் விவசாயி. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிள்ளை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வார வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பணியில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். 5வது வாரத்தை தொடர்ந்து 6வது வாரமா நம்ம பணியில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். கடந்த 2வாரமும் நம்ம பணியில் எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம கொடுக்கல. 2 வாரக்கும் சேர்த்தும் அந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போறோம். மேலும் பார்த்தீங்கன்னா அசோல தாய் விதை, அசோல பெட்டு, அந்த வெர்மி கம்போஸ்ட் பெட்டு, இந்த மாதிரி அசோல பெட்டு எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அனுப்பிச்சிக்கலாங்க. அசோல சீடும் நம்ம தனியாக விரும்பினாலும் அனுப்பிச்சிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே லிங்க் பெட்டு நம்ம வேணும்னாலும் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் நாட்டுக்கோழி குஞ்சுகள் நம்ம விற்பனை செய்கிறீங்க. ஒரு நாள் மட்டும் ஒரு மாத குஞ்சுகள் வந்து நம்ம ஃபார்மில் விற்பனைக்கு இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து நம்ம ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபார்முக்கு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம அடைக்கோழிலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கோழி வந்து நம்ம அவயத்தில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு நம்ம வெள்ளைக்கோழி, சரிங்க, சுத்த வெள்ளைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோழி ஒரு 3 குஞ்சு பறிச்சிருக்குது. 6 முட்டை வச்சுருக்கோம், 3 குஞ்சு பறிச்சிருக்குங்க. இன்றைக்கி நைட்டு பார்த்து நைட்டு தான் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் பார்த்து எத்தனை குஞ்சுகள் கருக்குடிக்கு அதெல்லாம் பார்த்துட்டு மீதி குஞ்சுகளை இறக்கி விட்டுருலாங்க. இது பார்த்திங்கன்னா கன்னி வேடைங்க. சரிங்களா, இப்போ கொஞ்சம் பெயின் பிரச்சனைகளாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டை மேலே பெயினில் ஓடுறதெல்லாம் தெரியுங்க. கன்னி வடை, சரிங்களா, அதனால் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குதுங்க. கரெக்டாக கோடியில் கூட குறை மாட்டேங்குது. சரிங்களா, போக போக அடுத்த பேட்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பழகிக்குவாங்க. இன்றைக்கி நைட்டு பார்த்துட்டு இன்றைக்கி இறக்கி விட்ருவாங்க. அதனால காலையில் பார்த்தீங்கன்னா இது கேட்போம் போது ரொட்டீனாக வைக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிலையும் பார்த்தீங்கன்னா 2-3 கோழிகள் வந்து முட்டையோட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது வந்து நம்ம புதுசாக போட்ட, அதாவது கோழிகளுக்கு வந்து கோழி குஞ்சுகளுக்கு போட்ட சாலைங்க. இதில் வந்து 2-3 கோழி முட்டையோட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு மட்டும் வேணால், அடுத்து வந்து ஃபின்ச்சஸ்லாம் வளர்த்தலாம், அதாவது ஃபின்ச்சஸ் காக்டெயில் அந்த மாதிரி என்ன பேர்ட்ஸ்லாம் வளர்த்தலாம், லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் வளர்த்தலான்ற ஒரு ஐடியாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேயே எங்கேயாச்சும் வளர்த்தலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி இந்த கேஜ் வந்து கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டோர் அமைப்புலாம் வந்து கொஞ்சம் செட் ஆகலைங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் வலை வாங்கி கொஞ்சம் மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அந்த காக்டெயில் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட் வீக்லாம் அப்டேட் பண்ணுறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குஞ்சுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பெருவிட கோழிகளோடையே நம்ம விட்டாச்சுங்க. அதாவது சேல்ஸ் போக மீதி இருக்கிற குஞ்சுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தாய்க்கோழியோட 2-3 குஞ்சுகளை விட்டாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் கடகநாத் குஞ்சுகளை பார்த்திங்கன்னா ஒரு 30 குஞ்சுகளாட்டம் இருந்ததுங்க. நம்ம அடுத்தது பேரன் ஸ்டாக் வச்சு நம்ம பண்ணலான்ட்டு வர இடையே இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்குளியல் போட்டுக்கிறாங்க. இப்போ மண்குளியல் தாங்க நாட்டுக்குழி வளர்ப்பே முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா கோழிகளுக்கு பெயின் தொல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விட்டுறதுக்கு இது மட்டும்தான் ஒரே ஒரு இதுதான். சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சாம்பல் கொட்டி வச்சுருக்கோம். அந்த சாம்பல் கொட்டி வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பெயின் தொல்லை அப்படிங்கிறது அந்த சாம்பலில் போய் மண்குளியல் போடும்பொழுது அந்த பெயின் தொல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லைங்க, வரவும் வராது. சரிங்களா, அதாவது தாய்க்கோழி பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகளுக்கு எவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா பழகி கொடுத்துருக்குது. பார்த்தீங்களா, அது நல்ல ஒரு அருமையான விஷயங்க. எல்லா கோழிகளுக்குமே இந்த மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக பண்ண மட்டும்தான் நம்ம அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பேன் தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா, அது நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் மண் வந்து கொட்டி வைக்கணும். சரிங்களா, கொஞ்சம் கொட்டி வச்சிங்கன்னா அந்த இடத்துல போய் பறித்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளாக இருந்தால் பேட்ச் அங்கங்கே இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த தாய்க்கோழி படித்தது பிரித்து விட்டது போக அங்கே பேட்ச்சாக இருப்பாங்க. சரிங்களா, வாழைக்கட்டில் கொஞ்சம் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்தோரங்கள் பக்கம் பக்கமாக கொஞ்சம் இருப்பாங்க. இந்த மாதிரியான பேட்ச்சாக இருப்பாங்க. அடுத்து நம்ம தீவனம் போடுறோம் அப்படின்னு ஒரு சத்தம் போடுறதுனே பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கே இருந்தாலுமே ஓடி வந்துடுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மோட அடுத்த நெக்ஸ்ட்டு ராஜாக்கள்ங்க. பார்த்துட்டு எல்லாமே தெரியுங்க, நல்லா நம்ம நினச்ச வாழ்க்கட்டோட வந்துட்டுருக்குது. சரிங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ராஜாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பூதிக்கு பறித்த குஞ்சுகள்ங்க. நல்ல ஒரு வாழ்க்கட்டோட முகாமைப்போடு வந்துட்டுருக்கு. சரிங்களா, இந்த கோழி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூதி செட்டு கோழி குஞ்சு, சாவ குஞ்சுங்க. இது கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. சரிங்களா, நம்ம ஒன்று இறங்கணுங்க. இந்த கவர் கட்டியிருக்கு பார்த்திங்களா, இந்த கவரத்தில் நம்ம பிடிச்சி கீழே இறங்கிங்க. அந்த கோழி வந்து நம்ம மேலே கொண்டு வரணும். அந்த கிணத்தோரங்களை உட்காரும் பொழுது பார்த்திங்கன்னா எதிர் கோழிகள் சண்டை போட்டு உள்ளே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரிகளில் விழுவாங்க. சரிங்களா, நம்ம இறங்கி உள்ள இறங்கி எடுத்துடலாம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாட்டுக்கண்ணுங்க. இது நல்ல தீவனம் இந்த நீங்கள் பழகிவிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அசோலாவும் கொடுத்து பழகிட்டு இருக்கோம். கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அசோலா சாப்பிட்ற காட்சியும் நம்ம பார்க்கலாங்க. நல்ல தீவனங்கள், நல்ல பயங்கரமான குறும்பு சேட்டைங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அசோலா பெட்டு தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஈல்டுங்க. சரிங்களா, இந்த மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மழை
மழை தண்ணி வந்து நம்ம சேகரித்து அசோலப்பட்டில் விட்டு நம்ம இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈல்டு வந்து நல்லா எடுக்கலாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் படாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் அந்த மஞ்சள் கலரில் வருதுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பரான க்ரோத் இருக்குங்க. என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நம்மளால் எடுத்து எடுத்து போட முடியல சரிங்களா, எந்த அளவுக்கு எடுத்து போட்டாலுமே அந்த அளவுக்கு ஈல்டு வந்துகிட்டே இருக்குங்க. நாமளும் கேட்குறீங்க எல்லாருமே அனுப்பிச்சுட்டே தான் இருக்கும், பட் இருந்தாலும் ஈல்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா அசோலா வந்து நம்ம போடும்பொழுது அந்த ஈல்டு வந்து நல்லா இருக்குது சரிங்களா. சீடோட சைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க. நல்ல ஒரு மேலே வந்து நம்ம குப்பைகளோ விழாமையோ இல்லை வெயில் நேரம் டைரெக்டாக படாமையோ இருந்தால் மட்டும் போதும் சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் படாமையோ டைரெக்டாக இருந்தாலும் போகுதுங்க, நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் சரிங்களா. கீழே நம்ம எப்போ போல் மண் இந்த சாணங்குள் அதெல்லாம் தான் கரைச்சி கரைச்சி ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோலா பெட்டு பக்கத்துலேயே தாங்க இதுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருப்பாங்க, அதாவது ஒரு மாதத்து கோழி குஞ்சுகள் வரைக்குமே இதுக்குள்ளே இருப்பாங்க சரிங்களா. கீழே ஒரு நிழல் கூட நிழல் மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நகப்பழ மரங்க, நம்ம அசோலா பெட்டு பக்கத்துலேயே இருக்க நகப்பழ மரம் நல்ல ஒரு வளர்ச்சிங்க. இது வந்து ரெண்டாவது கட்ட மாதிரி அதை கட்டை வெட்டி விட்டுங்க, நல்ல ஒரு வளர்ச்சி வருதுங்க. அடுத்து வேப்ப மரங்க நல்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா அசோலா பெட்டு சுற்றியுமே இதெல்லாம் வச்சுருக்கோம் சரிங்களா, நல்ல ஒரு வளர்ச்சியில் வந்திருக்கும் சரிங்களா. அடுத்து புங்க மரம் பார்த்தீங்கன்னா அதாவது கீழே வந்து தண்டு கொஞ்சம் வளர்ச்சி இல்லை, அதனால் குச்சி மாதிரியே போயிட்டுருக்குது அப்படின்னு கொஞ்சம் மேலே போகிறது கட் பண்ணி விட்டுட்டோம் சரிங்களா. உங்கள் எண்டில் பார்த்தா தெரியும் கட் பண்ணி விட்டுட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா சைடில் கீழே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளைகள்லாம் பிடிச்சி கீழ்த்தண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தடிமனம் வந்துட்டுருக்கு சரிங்களா. இது அசோலா பெட்டுக்கு மேலேங்க ரெண்டு வேப்ப மரம் சரிங்களா, நல்ல ஒரு ஈல்டாக நல்ல நல்ல வளர்ச்சி, அதனால தான் அசோலா வந்து வளர்ச்சி நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பப்பாளி மரங்க, இந்த பப்பாளி மரத்துலேருந்து நம்ம ஒரு பப்பாளி வந்து நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்டுங்க. உண்மையிலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பப்பாளி வந்து நம்ம சாப்பிட்டதில்லை, ஏன்னா நானே செடி வச்சு அதுலேருந்து வந்த பப்பாளி சாப்பிடும்போது அது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளங்காய்கள், மாதுளங்காய்கள் இப்போ தான் பூ வச்சுட்டு இருக்குங்க, நிறைய பூ வச்சுட்டு இருக்குது, நிறைய விழுந்துட்டு இருக்குது. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா மாதுளங்காயும் சாப்பிட போகிறேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு மாதுளங்காய் செடிங்க, இது ஒன்றும் பூ வைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்கல்லாம் பார்த்திங்கன்னா கீழே அந்த நம்மளோட நியூ ஃபார்ம் செட்டப்பில் சொல்லியிருப்பேன், ஒன்றும் எந்த ஒரு வாழைக்கண்ணுமே அவ்வளோ அந்தளவுக்கு வளர இல்லைங்க. இந்த செவ்வாழைக்கன்று ஒரு ரெண்டு கன்று வச்சுங்க, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ரெண்டு வந்திருக்கு சரிங்களா. இது ஓரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த அவரை செடின்னு சொல்லுவாங்க, அவரை விதை போட்டு விட்டுருக்குறாங்க. அவரை விதையும் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து முளைச்சி வருங்க, அவரை இதையோட அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிகளும் பார்க்கலாங்க. பாதாணிக்காய் மரம் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இந்த ஆட்டுத்தலை பார்த்திங்கன்னா நம்ம கீழே போடவே இல்லை, அதாவது இந்த ஆடுகளுக்கும் பிரத்யேகமாக ஒரு சில தலைகள் இருக்குங்க, அது வந்து நம்ம பயிர் பண்ணவே இல்லைங்க, ஏன்னா அது வந்து எல்லாமே அதுவாக முளைச்சி வந்திருக்கு சரிங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியாக வந்துட்டுருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்த முதல் செடிக்கு மாதிரி வரல, அதுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி தண்ணி வந்துட்டே இருக்கும், அதனால் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரங்க, தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு குருத்துலாம் விட்டு நல்லா வந்துட்டாங்க. அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல வளர்ச்சி, அதை விட இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி வந்துருங்க. ஒரு அஞ்சாறு குருத்துக்கள் வந்து நல்லா விட்டு வளர்ந்துட்டாங்க சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாதாணிக்காய் மரங்க, பாதாணிக்காய் மரத்தில் என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா குருத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த எறும்பு அசுனி சொல்லுவாங்க, அந்த அசுனியுமே செவ்வெறும்புமே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துருச்சுங்க. நம்ம இப்போ தான் எறும்பு அவர் அடித்து விட்டுருக்குறேங்க, அடித்து விட்டு அந்த அசுனி வந்து டைரெக்டாக வெயிலில் படுற மாதிரி படுற மாதிரி வச்சுருக்கோம். அது கீழே விழுந்துச்சுன்னா செடி கொஞ்சம் நல்லா தலவு தலைஞ்சி வருங்க சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மாதுளங்காய் செடி தாங்க, இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வச்சுருக்க தான் நல்ல ஒரு வளர்ச்சி தான் இருக்குங்க சரிங்களா. கீழே பார்த்திங்கன்னா நம்ம பருத்தி தோடு கீழே கொட்டியிருப்போம், ஏன்னு கேட்டிங்கன்னா பருத்தி தோடு கட்டுறதுல ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குங்க. ஈரப்பதத்தை அப்படி தக்க வச்சுக்குங்க, அதுக்கோசரம் நம்ம கொட்டியிருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு கரையன் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுங்க, அதுக்கோசரம் தான் நம்ம மெயினாக கொட்டியிருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சம் குழியாகவும் இருக்கும், மேடாக இருக்கிறதுக்கோசரம் கொட்டிருக்கோம். என்னென்ன அப்டேட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது மட்டும் பல தகவல்களை பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வச்சிருக்கோம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.